यदस्सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। पेण्मै पादियन् पेच्छ कलिच्चिनै अन्मै दूरमरवहत्तुण्णुवां திண்மை ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடைய உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் நான்காவது திதி பிரகரணம் இரண்டாவது அத்தியாயம் தாம வியாழ கடர் கடற்கதை பாடல் எட்டு. முயல்வர தாமே தோன்றும் மொய்திசை பொருள்கதம்மின் மயலறச் செல்லும் கண்போன் மாசறு நீரார் விந்தி செயல்களில் செல்லுமன்றே தெளிந்துவள் போகந்துய்த்தால் துயர் செய்யாதறிந்து சேர்ந்தார் சோரரும் தோழராவார். விவேகத்தினால் சம்சாரத்தை நாசம் செய்ய வேண்டும். விவேகமின்மையால் சம்சாரமானது வளரும் என்று தொடங்கி விவேகத்தினால் சம்சாரத்தை நாசம் செய்த ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொல்லி வருகின்றார் வசிஷ்ட பகவான். முயற்சி இல்லாமல் விதிப்படி செயல்கள் எப்படி போகின்றனவோ அப்படியே தூய்மையான மனது உடையவர்களுடைய அறிவும் செல்லும். நான் செய்கின்றேன், எனக்கு இதனுடைய பலன் வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் இயல்பாக வாழ்க்கையை அதன் போக்கில் போகவிட்டு இருப்பார்கள். விவேகத்தோடு பல உலக விஷயங்களை உலக போகங்களை துய்த்தாலும் அதனுடைய பின் விளைவாக துன்பமானது அவர்களுக்கு ஏற்படாது. உலகத்தினுடைய இயல்பை அவர்கள் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய இயல்பு நமக்கு எதிராக ஆகின்ற பொழுது அது அப்படிப்பட்டதுதான் என்று புரிந்து அவர்கள் மனநிலை மனதின் சமநிலை கெடாமல் இருப்பார்கள். நல்லது வருகின்ற பொழுது பிராரப்தம் தேடி சுகத்தை தருகின்ற பொழுது அனுபவித்துவிட்டு அது விரிந்து போகின்ற பொழுது ஐயோ போய்விட்டதே என்று துயர் கொள்ள மாட்டார்கள், வருந்த மாட்டார்கள், கவலையடைய மாட்டார்கள். அதேபோல விவேகத்தால் சேர்ந்தால் சோரரும் தோழராவார். அறிந்து சேர்ந்தால் சோரரும் சோரரும் தோழர் ஆவார். இந்த உலகத்தினுடைய இயல்பு அறிந்து அதனுடைய குறை நிறைகளை தெரிந்து உலகத்தை உலக மனிதர்களிடம் சேர்ந்து பழகுகின்ற பொழுது அவர்கள் அதனால் துன்பத்தை மனக்கலக்கத்தை அடைவது இல்லை. உலகம் எதிர்மறையாக இருந்தாலும் அதை நட்பாகவே இவர்கள் காண்கிறார்கள். ஏன்னா அதனுடைய குறையோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். சாமான்யமாக உலகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு குறைகள் தான் தெரிகின்றது, நிறைகள் தெரிவது இல்லை. அதனால் எப்பொழுதுமே நமக்கு துன்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் உலகத்தினுடைய குறைகளோடு அதை பார்க்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய குறையோ நிறையோ இவர்களை ஒன்றும் செய்வது இல்லை. ஏனெனில் பூர்ணமான ஆத்மாவை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த அனாத்ம பதார்த்தங்கள் மாயா காரியம், அது சத்வாதி குணங்களுடைய மாறுபாட்டிற்கு ஏற்றாற்போல உயர்வையோ தாழ்வையோ அடையும். அதனால் எதன் மேலும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் ஒரே நட்புணர்வோடு இருப்பார்கள். அதனால் தெரிந்து விவேகத்தோடு உலகத்தை பழகுவதால் உலகத்தை கை கொள்வதால் உலகத்தில் அனைவரும் அனைத்தும் இவருக்கு நட்பாக இருக்கின்றது. மேற்கொண்டு அடுத்த பாடல்
ஒன்பதாவது பாடல். நெறியிடை வந்தோர் கூட்ட நெறிச்செல்வோர் காண நேர்வோள் செறிதரு போகமெல்லாம் சேத்தனர் காண்பரன்று அறிவினான் மனதை வென்றோர் அம்பமே அற்பமே பெரிதாய் காண்பர் பிறகது துயராமென்றே பெரியன போகம் வேண்டார். மேலும் ஜீவன் முக்தர்களுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது, அவருடைய நடத்தை சொல்லப்படுகின்றது. நெறியிடை வந்தோர் கூட்ட நெறி செல்வோர் காணு நேர்போல், இது ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம். செறி தரு போகம் எல்லாம் சேத்தனர் காண்பர் அன்றே. அறிவினான் மனதை வென்றோர் அற்பமே பெரிதாய் காண்பர் பிறகு அது துயராம் என்றே பெரியன போகம் வேண்டார். நெறியிடை வந்தோர் கூட்ட நெறி செல்வோர் காணு நேர்போல உதாரணம் கொடுக்கின்றார். இப்போ நம்ம சாலையில் போய்கொண்டிருக்கிறோம், இது அப்படி ஒரு கூட்டம் வருகின்றது. ஏதோ ஒரு திருமண ஊர்வலம் வரலாம், அல்லது சவ ஊர்வலம் வரலாம், எது வேணாலும் நம்ம ரோட்டில் போகிற பொழுது அது போனதுன்னா அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். இந்த திருமணம் யாருக்கு நடக்கின்றதோ அவர்கள் நமக்கு சொந்தம் இல்லை என்றால் அதை நம்ம என்னது ஓரமாக நின்று வேடிக்கையாக பார்ப்போம். அதில் நமக்கு மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ ஏற்படுவது இல்லை. நமக்கு தெரிந்தவராக இருந்தால் சந்தோஷமாக நாமளும் கலந்து கொள்வோம், அப்படி இல்லை என்றால் வெறுமனே அதை வேடிக்கையாக பார்ப்போம். அதே போல் சவ ஊர்வலம் என்றால் அதுவும் நமக்கு தெரிந்த நபராக இல்லை என்றால் நமக்கு மூன்றாவது மனிதனாக இருந்தால் அதையும் ஓரமாக நின்று வேடிக்கையாக பார்ப்போம். அப்போ அது துக்கமாக நமக்கு ஆவது இல்லை. திருமணம்ங்கிறது மகிழ்ச்சியானது, மரணம் என்பது துக்கமானது. ஆனால் எல்லோருக்கும் அது எப்பொழுதும் அப்படி இருப்பது இல்லை. அந்த திருமணமோ அல்லது மரணமோ யாருக்கு அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது இன்பமா துன்பமா என்பது இருக்கின்றது. சம்பந்தமே இல்லைன்னா வெறுமனே வேடிக்கையாக அது ஒரு காட்சி மாத்திரமாக இருக்கின்றது. அப்படித்தான் நமக்கு இயல்பாக யதார்த்தமாக இருக்கிறது அதுதான். அதனால தான் சொல்கிறார், நெறியிடை வந்தோர் கூட்டம் நெறி செல்வோர் காணும் நேர்போல். ஒரு நெறிங்கிறது பாதை, ஒரு வழி. ரோட்டில் போய் கொண்டு இருக்கிற பொழுது, ஒரு வழியில் பாதையில் போய் கொண்டு இருக்கிற பொழுது ஏற்ற அப்படி ஒரு கூட்டம் வந்தால் அதை வெறுமனே நாம் பார்த்து செல்லுகின்றோம், அவ்வளோதான். அது எப்படி இருந்தாலும் வெறுமனே வேடிக்கையாக பார்த்துட்டு போய்விடுகின்றோம். அதே மாதிரி செறி தரு போகமெல்லாம் சேத்தனர் காண்பர் அன்றோ. ஞானம் உள்ள விவேகிகள் உலகத்தில் நடக்கக்கூடிய சகல விஷயங்களையும் அப்படி பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதனால் செறி தரு போகமெல்லாம் சேத்தனர் காண்பர்னா, இப்படி ரோட்டில் போகிற ஒரு திருவிழாவை, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு கூட்டத்தை வேடிக்கையாக பார்க்கின்றோமோ அதை போல வாழ்க்கையில் நடக்கின்ற சகல நிகழ்வுகளையும் அவர்கள் வேடிக்கையாக காண்பார்கள். அப்போ அதில் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் வெறும் காட்சியாக வேடிக்கையாக அவர்கள் காண்கின்றார்கள். அதனால் செறி தரு போகம் எல்லாம், இந்த போகங்கள் நெருக்கி வருகின்ற போகங்கள் அனைத்தையும், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். இது வந்து இன்னொரு மனுஷனுக்கு வர்றதை வேடிக்கையாக பார்ப்பார்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வேறு மனுஷனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்தை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரோட்டில் யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டால் ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்குறோம், அப்படி பார்ப்பாருங்கிற அர்த்தம் இல்லை. தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய பிராரப்த வினைகளே, அது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், தன்னுடைய சரீரத்துக்கு வரக்கூடியது புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் அல்லது ஆரோக்கியம் நோய், இப்படி எது தனக்கு தன்னுடைய உடம்பு உடம்புக்கு மனதுக்கு இவைகளுக்கு வந்தாலும் கூட அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா அது தனக்கு வேறானது, நான் ஆத்மஸ்வரூபங்கிற ஞானத்தில் அவர்கள் இருக்கிறதுனால. அதனால் சேத்தனர்னு சொல்கிறார். அப்போ சேத்தனம், நான் சேத்தனன், நான் சித்ஸ்வரூபம் என்ற ஞானம் உள்ளவர்கள், அந்த விவேகம் உள்ளவர்கள், தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவர்கள் அனாத்மாவான சரீரத்திற்கு வருகின்ற போகங்கள் அனைத்தையும் வெறும் வேடிக்கையாக காண்பார்கள். அது ஞானியினுடைய நிலை. அதனால் அதில் எதிரையும் துக்கப்படுவதும் இல்லை சுகப்படுவதும் இல்லை. சுகத்தையோ துக்கத்தையோ சமமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது அவர்களுடைய சமநிலையை பாதிப்பது இல்லை.
அறிவினால் மனதை வென்றோர் அற்பமே பெரிதாய் காண்பர். இப்படி இந்த ஆத்ம ஞானத்தினால தத்துவ ஞானத்தினால மனதை வென்றவர்கள், மனதினுடைய வாசனைகளை அழித்தவர்கள், மனதை ஜெயம் செய்தவர்கள், மனதை உலகத்தின் பின்னால் செல்ல விடாமல் அடக்கி இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அற்பமே பெரிதாய் காண்பர். அற்பமான சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அது ஒரு பெரிய விஷயமாக, பெரிய ஒரு நிறைவாக அதை காண்பார்கள். இவ்வளவுதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்க மாட்டார்கள். எது கிடைக்குதோ, பிக்ஷைக்கு போகிறார், பிக்ஷையில் என்ன வருதோ அது நல்ல உணவாக வரலாம், எப்படிப்பட்ட உணவாகவும் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு என்ன கிடைக்குதோ அதுவே அமிர்தம் என்று அவர்கள் நினைப்பார்கள். நல்ல அற்பமேங்கிறது ஒரு சன்னியாசிக்கு சாதுக்கு என்ன வேணும், ஏதோ பிக்ஷைக்கு போகிறார், ஏதோ கிடைக்குது, அது இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், பணியாரமாக இருக்கலாம், இல்லை பழம் கஞ்சியாகவும் இருக்கலாம். அது எங்கே போகிறார், யார் வீட்டில் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் எது கிடைத்தாலும் அதில் குறை நிறை பார்க்காமல் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். எல்லாம் இறைவனுடைய அனுகிரகமாக எடுத்துக்கொள்வார். அதனால் அது பெரிதாக அற்பமே கிடைத்தாலும் அதை பெரிதாய் காண்பர். அதனால் இதில் குறை உணர்வுங்கிறது அவர்களுக்கு இருக்காது. எல்லாமே ஒரு சிறப்பானதாக, உயர்வானதாக இறைவனுடைய கருணையினால் கிடைத்திருக்கின்றது என்ற பாவனையானது இருக்கும். அதனால் எல்லாவற்றிலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் அதை அவர்கள் பெரிதாக காண்பார்கள். நல்ல ஒரு குருவும் சிஷியனும் போனார்களாம். குருவும் சிஷியனும் அப்படியே போய் கொண்டு இருக்கிறார்கள், ஊர் ஊராக போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் காலை மதியம் எதுவுமே கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல, பசியை பொறுத்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். இரவானது, உறங்கும் நேரம் வந்தது, சாயந்தரம் கூட எதுவும் கிடைக்கல. ஒருபாடு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அன்றைக்கு முழுவதுமே பட்டினி, தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குரு பிரார்த்தனை பண்ண, தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கி தூங்குறதுங்கிறது பழக்கம். அதனால் அவர் வந்து பிரார்த்தனையில் அமர்ந்தார், பிரார்த்தனை பண்ணார், இறைவா இன்றைக்கு கொடுத்த அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு எப்பொழுதும் போல சொன்னார். இன்றைக்கு கொடுத்த அனைத்திற்கும் நன்றின்னு சொன்னார். சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடித்தார். முடித்தோடனே சிஷ்யன் கேட்டார், காலையிலேருந்து என்ன கொடுத்தாருன்னு. ஒன்றும் கிடையாது, ஒரு காஞ்ச வாழைப்பழம் கூட கிடைக்கல, எதுவுமே ஒரு உணவு கூட கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, அப்புறம் என்ன கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். குரு சொன்னார், நம்ம இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறோமே, அதற்கு காற்று கிடைத்திருக்கு, சூரிய ஒளி கிடைத்திருக்கிறது, இன்னும் மூச்சு போயிட்டு வந்து கொண்டு இருக்கு, அதற்கு நன்றி சொல்லணும்ல, அது இருக்கே. எவ்வளோ பெரிய செல்வந்தரெல்லாம் கொரோனாவில் போயிட்டான். அப்போ என்னென்னா, இந்த சைஸில் நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதே ஒரு பெரிய சாதனைன்னு. அதனால் அதுவே அதற்கு நன்றி சொல்ல வேணாமான்னு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதை பகவான் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவுதான் நம்ம விதியில் இருக்குது, அதையும் அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் எல்லாமே நன்றிக்குரியது. அதனால் அற்பமானதுன்னா அற்பமானதையும் பெரிதாக காண்பார். அது அவர்களுடைய மனநிலை. அதனால் மனதில் ஆசை இருக்கிற பொழுது தான் அது வந்து எவ்வளவு கிடைச்சாலும் நிறைவு வராது. எவ்வளோதான் நிறையா கொடுத்தாலும் என்ன பெருசாக செஞ்சிட்டான் அப்படி அந்த சொந்தக்காரன்லாம் அதான் பண்ணுவான். என்ன தான் பண்ணாலும் என்ன பெருசாக பண்ணிட்டார், அவருக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்குது, பண்ணார், அவ்வளோதான். ஆனால் அவன் திரும்ப பண்ணுவானான்னா அதை பற்றி யோசிக்க மாட்டான். ஆனால் அடுத்த ஆள் பண்ணுற பொழுது என்ன பெருசாக பண்ணிட்டான் நினைப்பான். இது சாமானிய மனது, குறையுடைய மனது. ஆனால் மனதை வென்றவர்கள், நிறைவுடைய மனதை உடையவர்கள் சின்ன விஷயங்களும் கூட பெரிதாக காண்பார்கள். இந்த குழந்தைகளை பார்க்குறோம், குழந்தைகள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய மனநிலையோடு அவர்கள் இருப்பார்கள். அது பிறகு துயராம் என்றே பெரியன போகம் வேண்டார். பெரிய போகம் வேண்டார். இந்த மாதிரி சின்ன விஷயத்திலேயே அவர் திருப்தி அடைந்து விடுவார்கள். இது பத்தாவது, எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள். ஏன்னா பின்னாடி அது துயராக முடியும். எது பெருசாக வருதோ அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். பெரிய நன்மை வருதுன்னா அதற்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கிறதுன்னு பொருள். அதனால் பெரியன போகம் வேண்டார். எதுனா அது பிறகு துயராம் என்றே. அதை அனுபவித்து பழகிட்டோம்னா அப்புறம் அது இல்லாமல் போயிட்டாக்க பெரிய துக்கமாக இருக்கும். அதனால் பெரிய போகம் பெரிய துயரத்தை கொடுக்கும். ஆகவே அதை வேண்டாம் என்று விளக்குவார்.
சாதாரணமாக எது கிடைத்தாலும் அல்பமாக எது கிடைத்தாலும் கூட அதை மகிழ்ச்சியாக பெரிய மனதோடு ஏற்றுக்கொள்வார். அது ஆசுதோஷானந்தானா பேர், ஆசுதோஷ சிவபெருமானுக்கு அப்படி பேர். அவர் அப்படி ஒரு பேர், ரொம்ப எளிதில் விரைவில் திருப்தி அடையக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒன்று கொடுத்தா கூட சந்தோஷமாக திருப்தி அடைந்து விடுவார் அந்த பகவான். உடனே திருப்தி அடைந்து வரம் கொடுத்துருவார். நல்லா அப்படி நல்லா ஆசுதோஷானந்த அப்படின்னு பேர். விரைவில் திருப்தி அடையக்கூடியவர் ஞானிகள்லாம் அப்படித்தான். ஏதோ சாதாரணமாக கொடுத்து ஒருத்தர் ஒரு வேலை உணவு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி அடைந்து பெரிய வரம் கொடுத்து விட்டு வாழ்த்தி விட்டு செல்லுவார்கள். பெருசாகலாம் ஒன்றும் படம் கோடி பணம்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு வேளை உணவு இல்லை ஏதோ ரெண்டு பழம் கொடுத்தா கூட மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லா அற்பதை அற்பமானதை கூட அற்ப உணவை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். அதே சமயம் பெரிய போகம் வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். என அது பின்னர் துயராக முடியும் என்ற விவேகம் அவர்களுக்கு இருக்கும். என்னுடைய பொழிப்புரை பார்ப்போம். தேர் திருவிழா நிமித்தமாக மார்க்கத்தில் வந்து கொண்டிருக்கும் ஜனக்கூட்டத்தை அம்மார்க்கத்தில் செல்பவர் யாதொரு பற்றும் அற்று பொதுவாய் காணும் தகைமை போல. அப்போ அதில் சம்பந்தமில்லாதவர் அதை சாட்சியாக வேடிக்கையாக விளையாட்டாக பார்ப்பதை போல. நுகர்வினை வயத்தால் தானே தோன்றிய போகங்களை எல்லாம் அறிஞர்கள் பற்றற்று பொதுவாய் பார்ப்பர். அதனால் தன்னுடைய பிராரப்தம், நுகர்வினைங்கிறது பிராரப்தத்துக்கு தமிழ் வார்த்தை, சம்ஸ்கிருதத்தில் பிராரப்தம்னு சொல்லுவோம், தமிழ் அதுக்கு நுகர்வினை. நுகர்வினை அனுபவித்து கொண்டிருக்கின்ற வினைப்பயன், அது அதன் வசத்தினால என்ன வருதோ தோன்றிய போகங்கள், அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம், புண்ணியத்தினுடைய விளைவாக இருக்கலாம் பாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அறிஞர்கள் பற்றற்று பொதுவாய் பார்ப்பர். அதையும் சாட்சியாக பற்று இல்லாமல், சரீர பற்று இல்லாமல் அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு விளையாட்டாக பார்த்து கொண்டு இருப்பார்கள். யோக விசார ஜன்னிய விவேகத்தால் மனத்தை அறிவாக்கி ஜெயித்தவர், மனத்தை ஜெயித்தவர் ஞான விசாரத்தினால ஞான விவேகத்தினால மனத்தை வென்றவர்கள் சிறிது கிடைத்த போதினும் மகத்தாக எண்ணுவர். சிறிது போகம் கிடைத்தால் கூட அது பெரியது என்று நினைப்பார்கள். அது பின் சித்த விக்ஷேபத்துக்கு ஏதுவாய் இருத்தலால் துக்கமாம் என்று பெரிதான போகங்களை விரும்பார். இது வேணும் அது வேணும்னு பெருசாக ஆசைப்பட மாட்டார். அல்பமாக எது கிடைத்தாலும் அதில் போதும் என்ற திருப்தியோடு நிறைவோடு இருப்பார். அதனால் கிடைத்ததில் திருப்திங்கிறது அவர்களிடத்தில் இயல்பாக இருக்கும். அடுத்த பாடல். நெறியிடை வந்தோர் கூட்ட நெறி செல்வோர் காணு நேர்போல் செறிதரு போகமெல்லாம் சேத்தனர் காண்பரன்றே அறிவினான் மனதை வென்றோர் அற்பமே பெரிதாய்க் காண்பர் பிறகது துயராமென்றே பெரியன போகம் வேண்டார் நலங்கிய சிறைதீர் மன்னனகர் மட்டு மகிழ்வு கூறும் அலங்கல்வேல் வெற்றி வேந்தன் அவனியும் சிறிதென்றென்னும் கலங்குறு மனத்தை வெல்வோர் கை கையார் கால் கால்கள் காலால் இலங்கு பற்பல்லால் அங்கம் யாவும் இப்படி முன் சேர்க்க. அவர் சொன்னதற்கு இன்னொரு அவரே விளக்கம் கொடுக்குறார். வசிஷ்ட மகரிஷியே முதல்ல சொன்ன முந்தின பாடலில் சொன்ன கருத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். சின்ன விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் ஞானிகள். அதற்கு என்ன உதாரணம்? நலங்கிய சிறை தீர் மன்னன் நகர் மட்டும் மகிழ்வு கூறும் வெற்றி அலங்கல் வேல்வேந்தன் அவனையும் சிறிது என்று எண்ணும். என்னென்ன, ஒரு அரசன் எதிரி படையிட்ட மாட்டிக்கொண்டு சிறையில் இருக்கின்றான். ரொம்ப உணவு இல்லாமல் வாட்டமுற்று சிறையில் அடைபட்டு இருக்கின்றான். ராஜாவாக இருந்தவன் சிறையில் அடைபட்டு இருக்கின்றான். பின்னர் ஏதோ விதிவசத்தினால் அதிலிருந்து விடுதலையை அடைந்து சிறையிலிருந்து விடுதலை அடைந்தது அடைந்து ஏதோ ஒரு சிறு நகரம் அவனுக்கு ஆட்சிக்கு கிடைத்தால் கூட அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வான். ஏன்னா சிறையில் அடைபட்டு இருக்கிறத விட ஒரு சின்ன நகரத்துக்கு ராஜாவாக இருக்கிறது உயர்வானது, மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதனால் முந்தின நிலையை யோசித்து பார்க்கிற பொழுது, சம்சாரத்தில் இருக்கிற பொழுது அனுபவித்த இன்பங்களை பார்க்கின்ற பொழுது, சன்னியாசியாக இருக்கிற பொழுது அந்த சுதந்திரத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பம் அது மேலானது.
ஆத்மஞானத்தோட ஆத்மஞானத்தினால வரக்கூடிய இன்பம் அப்புறம் அது தனி. ஆனா இந்த சுத்த சந்நியாச வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்கே அதுவே மேலானது. அதனால ஒரு சிறையில இருக்கிறவன் விடுதலை அடைந்து வெளியே வந்தா வேற ஒன்னும் பார்க்க வேண்டாம். சாதாரணமா மன்னன் கூட வேணாம், ஒரு சாதாரண மனிதன் ஏதோ குற்றம் பண்ணிட்டான் உள்ள போய் சிறையில இருக்கிறான், அங்கே நேரத்துக்கு மணி அடித்தா சாப்பாடு கிடைக்குது எல்லாம் இருக்குது, ஆனாலும் சுதந்திரங்கிறது இல்லை. அவன் வந்து அந்த சிறையை விட்டு வெளியே வர்ற பொழுது, வெளியே போனால் அடுத்த வேளை சாப்பாடு என்ன, என்ன வேலைக்கு போக போகிறோம், என்ன சொத்து இருக்குது, என்ன உணவு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த உத்தரவாதமும் இல்லை. உள்ளே இருந்த வரைக்குமாவது நேரத்துக்கு கஞ்சியோ கூழோ ஏதோ சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அப்போ கிடைக்காத இன்பம் அந்த சிறையை விட்டு சிறை கதவுகள் திறந்து அவன் வெளியே வர்ற பொழுது அவனுக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வேலை சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இங்கே சுதந்திரம் இருக்குது, அவன் நினைச்ச இடத்துக்கு போக முடியும், நினைத்ததை செய்ய முடியும், அந்த சுதந்திரம் மேலானது. அதனால் இந்த சிறை நீர் சிறை தீர் மந்தன் மன்னன் நகர் மட்டும் மகிழ்வுறும், ஒரு சின்ன நகர் கிடைத்தா கூட அவன் வந்து மகிழ்ச்சியை அடைவான், அதற்கு சிற்றரசனாக இருக்கிறத மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான். அந்த மாதிரி இந்த சந்நியாசி ஒரு அற்ப விஷயம் அற்ப உணவு கிடைத்தால் கூட அது ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். அது இல்லாத ஒருவன் எப்படி இருக்கிறான், பெரிய ராஜாவாக இருக்கிறான், எதிரியே இல்லாமல் எதிரியே இல்லாமல் ஒரு சக்கரவர்த்தி இருக்கின்றார். அவன் என்ன நினைப்பான், இந்த என்ன பெரிய நம்ம ராஜ்யம், ஒரு அல்பமான சின்ன ராஜ்யம் இருக்குது, இன்னும் உலகத்தில் வெல்வதற்கு எவ்வளவோ இருக்கே, நம்மளால் நம்ம ராஜ்யத்துக்கு வராதது எவ்வளவோ நாடுகள் இருக்கே அப்படின்னு நினைப்பான். அதனால் அதான் அடுத்தது சொல்கிறார், வெற்றி அலங்கல் வேல்வேந்தன் அவனியும் சிறிது என்று எண்ணும். இந்த ஆசையுடைய ராஜா அவன் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட தன்னுடைய நாட்டை ஒரு சிறிய, இது என்ன ஒரு பெருசு, ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன பூமி அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு சிறு நகரம் கிடைத்தா கூட அவன் அது பெரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான். அதனால் இது வந்து மனநிலை சார்ந்தது. வாட்டமுற்றிருந்து சிறையில் நின்று நீங்கும் சிற்றரசன் அன்னபானாதி சௌகரியப்பட்டு ஒரு கிராமம் கிடைத்த போதினும் சந்தோஷத்தை அடைவான், மகிழ்ச்சியை அடைவான். வெற்றி மாலை தரித்த வேலாயுதத்தை உடைய சக்கரவர்த்தி பூமண்டலம் முழுவதையும் ஆட்சி செய்யணும் அற்பம் எனவே எண்ணுவான், என்ன பெருசாக கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் இது சொல்கிறார், அடுத்த கருத்து சொல்கிறார், இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் என்னது மனசு சார்ந்தது. அதனால் இது வந்து மனது சார்ந்த விஷயம், அதனால் எப்படியாவது புலன்களையும் மனதையும் அடக்க வேண்டும். புலன்களும் மனக்களும் மனதும் அடங்கியிருந்தால் நமக்கு சின்ன விஷயம் கூட பெரிய நிறைவை தரும், பெரிய மகிழ்ச்சியை திருப்தியை கொடுக்கும். புலன்களும் மனதும் அடங்காமல் இருந்தால் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு போதுங்கிற திருப்தி வர, மனசும் புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் இன்னும் பணத்தை விருத்தி பண்ணணும்னு தான் நினைக்கிறான். இருக்கிறது போதும், அவன் அவன் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவு சொத்து இருக்கு, ஆனால் சும்மா இருக்கிறானா, இன்னும் அதை விருத்தி பண்ணணும் விருத்தி பண்ணணும்னு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்போ என்ன காரணம், மனசில் நிறைவு இல்லை, புலனும் மனசும் அவனுடைய கட்டுப்பாட்டில் அதை வென்றவனாக அது அவன் இல்லை. அதனால் அவன் உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் திருப்தி அவனுக்கு இருப்பது இல்லை. ஆனால் மனதை ஜெயித்தவனுக்கு புலன்களை ஜெயித்தவனுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது அற்பமாக கிடைத்தாலும் அது பெரிய நிறைவை தரும், அது பெரிய மகிழ்வை தரும். அதனால் இப்படி இருக்கிறதுனால இதுதான் உண்மை என்பதனால் என்ன பண்ணணும், எப்பாடுபட்டாவது மனதை உடலை வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அதை அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதைத்தான் அடுத்த கருத்தாக சொல்லுகின்றார். கலங்குரு மனதை வெல்வோர் கை கையால் கால்கள் காலால் இலங்கு பல் பல்லால் அங்கம் யாவும் இப்படி முன் சேர்க்க, இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து கட்டுப்படுத்த வேண்டும். கையை கையால் கட்டுப்படுத்த வேண்டும், பல்லை பல்லால் கட்டுப்படுத்த வேண்டும், காலை காலால் கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி புலன்களை அது அதனாலேயே அடக்க வேண்டும். ஒரு தார் சொல்கிறார், எப்படியாவது எப்பாடுபட்டாவது நம்ம புலன்களை மனதை அடக்க வேண்டும்ங்கிறதுக்கு அதை அப்படி சொல்கிறார். விஷய விக்ஷேபமுடைய சித்தத்தை வெற்றி கொள்ள முயன்றவர் கரத்தை கரத்தாலும், அதாவது பிசைந்து கொண்டாயினும், பாதத்தை பாதங்களாலும் உதைத்து கொண்டாயினும், விளங்கா நின்ற தந்தத்தை தந்தத்தாலும், பற்கள்
பற்களை கடித்து கொண்டாயினும் அங்கங்களை அங்கங்களாலும் ஆசனாதிகளாலும் ஒன்று சேர்த்து வருத்துக அப்படின்னா அதை அடக்குகன்னு நம்ம கையவே நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா இன்னொரு கையால் பிடிச்சிக்கணும் வேணாம் போகாத போகாதுன்னு பிடித்து கொள்ளணும்னா காலை எங்கேயாவது போகணும்னு பிடிச்சாக்கா இன்னொரு காலால் நம்ம காலையை உதைக்கணும் போகாத போகாத அப்படின்னு சொல்லிக்கொள்ளணும் இல்லை பற்களை கோபத்தில் வார்த்தையில் சொல்ல முடியல அப்படின்னாக்கா என்ன பண்ணுறான் பல்ல நர நரன் கடிக்கிறான் பார்க்குறோம்ல அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாத பொழுது வெளிப்படுத்துறதுக்கான நம்மளுடைய சின்ன ஆளாக இருந்தால் கோபத்தை வெளிப்படுத்திடுவான் ஆனால் நம்மள்ட பெரிய ஆளாக இருக்கிற பொழுது கோபத்தை வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்தினா ஆபத்து அல்லது வேலை போயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது ஆனால் மனசில் பயங்கர கோபமாக இருக்குது அப்போ என்னென்னா நர நரன் பல்ல கழித்து கோபத்தை மென்று விழுந்துதல்னா கோபத்தை அடக்கி கொள்கிறான் அதனால் அப்படியாவது எப்படியாவது நாம் நம்முடைய புலன்களை அடக்க வேண்டும் இந்த சின்ன குழந்தைய பிடிச்சி உட்கார வச்சாக்கா நீ கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது பேசக்கூடாது எந்திரிச்சு ஆடக்கூடாது அமைதியாக உட்காந்துருக்கணும்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பான் பொடி பசங்க ரெண்டு வயசு மூணு வயசு பசங்க அஞ்சு வயசு பசங்க அதனால் எந்திரிச்சு போகணும்னு இருக்கும் ஆனால் அம்மாவுக்கு பயந்துட்டு போனால் திட்டுவாங்க அடிப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பயந்த மாதிரி ரொம்ப ஒழுக்கட்டாயமாக அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான் அப்படியாவது இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படியாவது உலக விஷயத்துக்கு பின்னாடி போகாமல் நாம் நம்மை அடக்க வேண்டும் ஒரு பயிற்சி தான் கொஞ்ச காலத்துக்கு அப்படி பண்ணாக்கா அப்புறம் அது பழக்கமாகிவிடும் அந்த வாசனை உள்ளே இருந்து தூண்டி நம்மை போக தூண்டும் போகச் செல்லும் போகச் செய்யும் அப்படி போகாமல் நம்ம கொஞ்சம் வலுக்கட்டாயமாக கடயோகம்னா அதுதான் ரொம்ப அடமாக இழுத்து பிடிச்சி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வாசனை அடங்கிவிடும் 60 சினம்னா அந்த கோபத்தை கொஞ்சம் நேரம் வெளிப்படாமல் கட்டுப்படுத்திட்டோம்னா தானாக கொஞ்சம் நேரத்தில் கோபம் அடங்கிவிடும் அதுக்கப்புறம் முயற்சியை சாந்தமாயிடும் மனசு சாந்தமாயிட்டாக்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் அந்த கோபம் வர்ற சமயத்தில் அந்த வலுக்கட்டாயமாக அதை நிறுத்தணும் அதே மாதிரி தான் எல்லா உணர்வுகளும் அதான் பயமாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் எல்லாமே காலத்தினால் ஆறக்கூடியது அப்போ அது ஆற அதை வெளிப்படுத்தாமல் அதை செயலுக்கு வரவிடாமல் தடுத்து அது அடங்குகின்ற வரை நம்ம கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அப்புறம் தானாக சாந்தமாயிடும் அதனால் அது நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூங்குடாம்பாங்க இல்லை எந்திரிச்சு வெளியே போயிடும்னா ரொம்ப சண்டையாக இருந்தால் வீட்டை விட்டு ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வா தானாக அமைதி ஆகிடும் அதனால் அது காலத்தினால் சிறிது நேரத்தில் அடங்கிவிடக்கூடியது அதை புரிந்து கொண்டு அதை ஏன்னா அதை வெளிப்படுத்தினா சண்டை பெருசாகும் வெளிப்படுத்தி கொண்டே போக சண்டை பெருசாகும் பகை அதிகமாகும் விருத்தி அடைந்து கொண்டே போகும் அப்போ அதை வெளிப்படுத்தாமல் அடக்கிறது நமக்கு தேவை அதனால் மனதை வெல்ல விரும்புபவர்கள் முதலில் புலன்களை அடக்க வேண்டும் புலன்கள் அடங்க மனது அடங்கும் இப்படி சொல்லுகின்றார் அதனால் மனதை வென்றவனுக்கு சின்ன விஷயம் கூட பெருமகிழ்வை தரும் மனது வெல்லவில்லை என்றால் மனது வெல்லப்படவில்லை என்றால் மனது ஜெயிக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு இருந்தாலும் நிறைவு என்பது ஏற்படாது ஆகவே எப்பாடுபட்டாவது புலன்களை அடக்க வேண்டும் புலன்களை அடக்குவதன் வாயிலாக மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அடக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கொண்டு மனதோட தன்மையை சொல்லுகின்றார் மனசு எப்படிப்பட்டது அடங்காத மனசு எப்படிப்பட்டது அதை முதல்ல சொல்கிறார் அதுக்கப்புறம் அடங்கிய மனது எப்படிப்பட்டது ரெண்டுமே அடங்காத மனசு எப்படி இருக்கும் அடங்கிய மனது எப்படி இருக்கும் ரெண்டுமே வர்ணிக்கப்படுது அடுத்த பாடல் 11 நலங்கிய சிறை தீர் மன்னநகர் மட்டு மகிழ்வு கூறும் அலங்கல்வேல் வெற்றிவேந்தன் அவனியன் சிறிதென்றெண்ணும் கலங்குரு மனத்தை வெல்வோர் கை கையார் கால்கள் காலால் இலங்கு பற்பல்லால் அங்கம் யாவும் இப்படி முன் சேர்க்க பகை மன வெற்றியல்லால் பவக்கடல் அங்கமில்லை பகைபடு முலகில் செல்வர் வரிசையோர் மறுவிலாதோர் மிகையுறு மிகையுயர் குருடர் கீர்த்தி மிக்கவர் என்போர் உள்ளம் குகையிடை தொழில்கணஞ்சார் கொடுமன பாம்பை கொன்றார் பகை மனம் வெற்றி பவக்கடல் வங்கம் அல்லால் இல்லை பகைப்படும் உலகில் செல்வர் வரிசையோர் மறுவிலாதோர் மிகை உயர் புருடர் கீர்த்தி மிக்கவர் என்போர் உள்ள குடை குகையிடை தொழில்கள் நஞ்சு ஆர்கொடு மனப்பான்பை
கொன்றார். பகை மனம்னா மனசு நமக்கு பகையாக இருக்கக்கூடியது. மனது தான் நம்முடைய எதிரி. நமக்கு சிறந்த நண்பனும் மனசு தான். சிறந்த எதிரியும் மோசமான எதிரியும் மனது தான். எது வெல்லப்படாத மனது மோசமான எதிரி, வெல்லப்பட்ட மனசு ஜெயிக்கப்பட்ட மனது மிகச்சிறந்த நண்பன். ரெண்டுமே மனசு தான். அதனால் இங்கே வந்து சாமானிய மனதை சொல்கிறார் பகை மனம். நமக்கு பகையாக சத்ருவாக நம்மை சம்சாரத்தில் ஆழ்த்துகின்ற கொண்டு சேர்க்கின்ற, ஏன்னா மனதில் தான் ராகத்வேஷாதிகள் தோன்றுகின்றது, ஆசைகள் வெளிப்படுகின்றது, பலவிதமான வாசனைகளால் பலவிதமான ஆசாபாசங்கள் வெளிப்படுகின்றது. அந்த மனசோட அந்த மனசு இருக்கிற பொழுது அது வருது. மனசு லயமாயிட்டால் அது இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் மனோவிருத்திகள் இல்லை, மனது அவைதையில் லயமாகி இருக்கின்றது. அப்பொழுது நமக்கு உலகியல் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனால் மனது வெளிப்பட தொடங்குகின்ற பொழுது மனசு மட்டும் வெளிப்பட்ட கனவு வருது, அதில் ஆசாபாசங்கள் வருகின்றன, அதனால் இன்பத் துன்பங்கள் வருகின்றன. அப்புறம் விழிப்பு நிலையில் மனதோடு புலன்களும் சேருகின்ற பொழுது எண்ணற்ற செயல்களை செய்கின்றோம், அதனால் இன்பத் துன்பங்கள் வருகின்றன. சொல்லப்போனால் இன்பத்தை விட துன்பங்கள் மிகுதியாக வருகின்றன. பலவிதமான செயல்களை செய்கின்றோம், அந்த செயல்களால் புண்ணிய பாபங்கள் விளைகின்றன, புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம். அதனால் பவக்கடல்னா பவக்கடல் பவக்கடல், அதில் மீண்டும் மீண்டும் இந்த பவசாகரத்தில் நம்ம மூழ்குவதற்கு அதிலேயே இருப்பதற்கு காரணம் இந்த பகை மனது. மனது நமக்கு பகையாக இருந்து சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது. இந்த பகையாக இருக்கக்கூடிய மனதை வெற்றி பெறுவதற்கு, வெற்றி கொண்டு பவக்கடலை கடப்பதற்கு என்னென்னா, பகை மனம் வெற்றி பவக்கடல் வங்கம் அல்லால் இல்லை. சத்ருவாகிய மனோஜயமே ஜன்ம சாகரத்தை கடத்தற்கு கப்பில் அல்லாமல் வேறு இல்லை. இந்த பிறவியாகிய பெருங்கடலை நாம் கடப்பதற்கு மனதை தவிர, மனதை அடக்குதல் என்பதை தவிர வேறு ஓடம் இல்லை. மனதை அடக்குதல்ங்கிறது ஒரு ஓடம். மனதை அடக்குதல்ங்கிற ஓடத்தினால தான் பிறவியாகிய பெருங்கடலை நாம் கடக்க முடியும். அடங்காத மனது நமக்கு சத்ருவாக இருந்து இந்த சமுத்திரத்திலேயே நம்மை இருக்கச் செய்யும். அதான் சொல்கிறார், நல்ல பகை மனம் வெற்றி, பகை மனத்தை வெற்றி கொள்ளுதல், மனதை வென்றிருக்கின்ற நிலை அதுதான் பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கான தோணி. வகைப்படும் உலகில் செல்வர் யாரு இந்த மனதை வென்றிருக்கிறார்களோ அவர்களே உலகத்தில் மிகுந்த செல்வந்தர்கள். நானா பிரிவாக சொல்லப்படும் பிரபஞ்சத்தில் பாக்கியவான்கள், மரியாதை செய்யத்தக்கவர்கள். யாரு? இந்த மனதை வென்றவர்கள். மனதை வெல்லுதல் தான் பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கான தோணி, ஒரு கருத்து. அப்புறம் மனதை வென்றவர்கள் தான் உலகத்தில் செல்வர்கள். செல்வர்னா என்னது? செல்வத்தினால் ஏற்படக்கூடிய நிறைவை உடையவர்கள், ஒரு நிறைவான மனதை உடையவர்களாக. செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுனா, இவர்களுக்கு சிந்தையில் ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால சிந்தை நிறைவாக இருக்குது. அதனால் அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள். அல்ல, வகைப்படும் உலகில் செல்வர். அப்புறம் வரிசையோர், வரிசையோர்னால் மரியாதை செய்யத்தக்கவர், மதிக்கத்தக்கவர், அவர்கள்தான் போற்றத்தக்கவர்கள். அதான் நீத்தார் பெருமையில் அதெல்லாம் சொல்கிற, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம்னா. அப்படி வேற ஒரு இடத்துல வருது நீத்தார் பெருமையில், ஐந்தவித்தான் ஆற்றல்னா, ஐந்து புலன்களையும் அடக்கியவனுடைய ஆற்றல் அது பெரியது. ஆனால் அவர்கள் தான் மரியாதை செய்யத்தக்கவர்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னு, அவர்களுடைய பெருமை தான் மிக உயர்வானது. இந்த உலகத்தில் உலகத்தை குறித்த ஆசாபாசங்களை துறந்தவர்கள் அவர்கள்தான் மரியாதை செய்யத்தக்கவர். அப்புறம் மறுவிலாதோர், எவ்விதமான கலங்கமும் இல்லாதவர்கள், மனதை வென்றவர்கள், எவ்விதமான அழுக்கும் கலங்கமும் இல்லாதவர்கள், அவர்கள்தான் உண்மையிலேயே தூய்மையானவர்கள். அப்புறம் மிகை உயர் புருடர், அவர்கள்தான் மேன்மை மிக்கவர், புருஷோத்தவர், அவர்கள்தான் உயர்ந்த சிறந்த மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மனதை வென்றவர்கள்தான்.
கீர்த்தி மிக்கவர் அவர்கள்தான் உண்மையான புகழை உடையவர்கள் மிகுந்து புகழத்தக்கவர்கள் மிகுந்த புகழை உடையவர்கள் நம்ம தேசத்தில் பார்த்தா மிக அதிகமான புகழ் கொண்டவர்கள் யாருன்னா எதுவுமே வேண்டாம்னு அனைத்தையும் துறந்திருக்கக்கூடிய துறவிகள் தான் துறவிகள் சன்னியாசிகளை தான் நம்ம வந்து அதிக புகழ் கொண்டு அவர்களை போற்றுகின்றோம் வணங்குகின்றோம் அந்த கீர்த்தி அது எதனால் வந்தது அந்த புலன்களை வென்றதுனால வந்தது புலன்களையும் மனதையும் வென்றிருக்கிறதுனால வந்திருக்கக்கூடிய கீர்த்தி தான் ராஜாவை விட மதிப்பு மிக்கவனாக துறவி ஒரு சன்னியாசி அல்லது குரு ராஜகுரு மதிக்கப்படுகின்றார் ராஜாவை விட ராஜகுருவுக்கு மதிப்பு மிகுதியாக இருக்கிறதுக்கு காரணம் இவன் எல்லா போகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் அவர் எல்லா போகங்களையும் வென்ற புலன்களை வென்றவராக எல்லா போகங்களையும் துறந்தவராக இருக்கின்றார் அதனால் அவருடைய கீர்த்தி தாம் உயர்ந்தது கீர்த்தி மிக்கவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள் ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் உள்ள குகையிடை தொழில்கள் நஞ்சு ஆர்கொடு மனப்பாம்பை கொன்றவர் ஆவார் அவர்கள் மனசுங்கிற பாம்பை கொன்றவர்கள் மனசுங்கிற பாம்பு எப்படி இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னா இருதய பிளத்தில் இருதயமாகிய குகை உள்ளங்கிற குகையில் விருத்திகளாகிய விஷம் பொருந்திய நஞ்சு ஆர்கொடு எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் விருத்திகள் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது அதான் இந்த பாம்புகிட்ட இருக்கக்கூடிய மனசுங்கிற பாம்புகிட்ட இருக்கக்கூடிய விஷம் என்னது அந்த விருத்திகள் ஆனால் இந்த உள்ள குகையில் சுருண்டு படுத்திருக்கு இந்த விஷம் நிறைந்த மனமாகிய பாம்பு உள்ளமாகிய குகையில் படுத்திருக்கின்றது அந்த பாம்பை வென்றவர்கள் இந்த ஜீவன் முக்தர்கள் அடுத்த பாடு பாடல் இன்னும் சொல்கிறார் மனதை பற்றி பாடல் 11-12 படிக்கலாம் பகைமன வெற்றி அல்லால் பவக்கடல் வங்கமில்லை பகைப்படும் உலகில் செல்வர் வரிசையோர் மறிவிலாதோர் மிகையுயர் குருடர் கீர்த்தி மிக்கவர் என்போர் உள்ள குகையிடை தொழில்கணஞ்சார் கொடுமணப் பண்பை கொன்றார் மனமெனும் வினையை வென்றோர் மலரடி முடிமேல் கொள்வர் மின நரகங்கள் என்னும் ராஜ்யத்திருந்து வாழ்ந்த முனமுரு பாவமென்னும் மும்மதக் களிற்றினாலும் கணமயர் படைகளாலும் கரணமாம் பகையை வெல்வாய் மனம் எனும் வினையை வென்றோர் மலர் அடி முடிமேல் கொள்வர் மனமாகிய பாம்பு பாம்புன்னு சொன்னார் அதான் இந்த திரும்ப சொல்லப்படுது மனம் என்றும் பாம்பை வென்றவர்கள் யார் வென்று இருக்கிறார்களோ இந்திரிய ஜெயம் உடையவர்கள் மனோஜெயம் உடையவர்கள் மலரடி முடிமேற் கொள்வாம் அவர்களுடைய திருவடிகளை நம் தலைமேல் வைத்து அவர்களை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அதான் அப்புறம் முனமுரு பாவம் என்னும் மும்மத களிச்சினாலும் கணமயர் படைகளாலும் இன நரகங்கள் என்னும் ராஜ்யத்திருந்து வாழ்ந்த கரணமாம் பகையை வெல்வாய் பூர்வ ஜன்மத்தில் பொருந்திய தீவினை என்னும் மதோன்மத்த யானைகளோடும் பேராசையாகிய அஸ்திர சஸ்திரங்களோடும் அவீதி மார்க்கமாக மகா நரக சாம்ராஜ்யத்தில் அரசு செய்து கொண்டிருந்து வாழ்ந்த இந்திரியங்களாகிய சத்துருக்களை நீ வெல்வது மிக துர்லபம் கஷ்டப்பட்டேனும் வெல்வாயாக அதனால் இந்த நரகம் பெரிய நகர நரகத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரியங்கள் ராஜாவாக இருந்து உலகங்கிற பெரிய நரகம் இதில் எவ்வளவோ துன்பங்கள் இருக்குது இந்த புலன்கள் வழியாக நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை விட துன்பங்கள் தான் மிகுதி அது எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய யானைகள் உடையதாக இருக்குது பெரிய ராஜ்யம் இருக்குது ராஜ்யத்தில் என்ன இருக்கும் பெரிய யானைகள் இருக்கும் அஸ்திர சஸ்திரங்களை உடைய படைகள் இருக்கும் பெரிய பெரிய வீதிகள் இருக்கும் அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் ஆனால் இந்த சாம்ராஜ்யம் எங்கே இருக்குன்னா நரக்கலோகம்னு நரக்கலோகத்தை
ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியது புலன்களும் மனதும். மனதும் புலன்களும் நரகலோகத்துக்கு ராஜாவாக இருக்கின்றது. அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யானைகள் என்னன்னாக்கா பாவம் எனும் மும்மதங்கள், பாபங்கிற யானை, என்னற்ற பல பூர்வ ஜென்மங்களில் செய்த தீவினைகள் அப்படிங்கிற மதம் பிடித்த யானைகள் அது இருக்கு இந்த நரகலோகத்தில் இருக்கிற யானை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை நரகமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம செய்த பாபங்கள். முந்தின பிறவிகளில் நம்ம செய்த பாபங்கள் அதனுடைய பலன்தான் நமக்கு துன்பமாக வாழ்க்கை முழுவதும் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ யானை மாதிரி நம்ம அதை துரத்தி கொண்டு இருக்கின்றது. அதுக்கப்புறம் பேராசையாகிய அஸ்திர சஸ்திரங்கள் அதுவும் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. பலவித ஆயுதங்கள் என்னது பேராசை தான், ஆசை பேராசை பேராசையினுடைய காரியங்கள் இதெல்லாம் அஸ்திர சஸ்திரங்களாக படைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட படைகளோடு கூடிய பாபங்களோடு கூடிய பேராசை பாபங்கள் இவைகளோடு கூடிய ராஜ்யத்தில் மனதும் இந்திரியங்களும் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்றன. நீ இவற்றை வெல்வாயாக. அப்போ என்னது இந்த பாபம் பேராசை இவைகளை அழிப்பாயாக. சத்துருக்களை நீ வெல்வது மிக துர்லபம். அப்படிப்பட்ட ஆட்களை அழிக்கிறது, இந்த புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துறது அடக்கிறதுங்கிறது எளிதானது அல்ல. ஏன்னா அது பெரிய அஸ்திர சஸ்திரங்க வச்சிருக்கு கையில், பெரிய மிகப்பெரிய ஆயுதங்களை கையில் வைத்து கொண்டிருக்கிறவனை ஜெயிக்கிறது சாதாரணம் கிடையாது. என்ன ஆயுதம்? இந்த மனசு இந்திரியங்கள் பேராசைங்கிற பெரிய ஆயுதத்தை கையில் வைத்திருக்கின்றன. அப்புறம் பெரிய பெரிய யானைப்படை வைத்திருக்கின்றது. என்ன யானைப்படை? பாபம், முந்தின பிறவிகளில் செய்த பாபம். அது வாசனைகளாக மனதில் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அது என்ன பண்ணுது? அப்பப்போ வெளிப்பட்டு இன்னும் புதிய பாபத்தை செய்ய தூண்டுகின்றன. அந்த பாபத்துக்கு தூண்டி அதற்கு கட்டுப்பட்டோம்னா போச்சு. அப்போ இந்த யானையை வெல்ல வேண்டும். பாப்பங்கிற யானை மனதிலிருந்து வாசனைகளாக வெளிப்படும். வாசனை என்னது? தீவினைகளாக, கெட்டதை செய்யணுங்கிற எண்ணங்களாக இந்த யானைகள் வெளிப்படும். அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். இது மாதிரி பேராசைங்கிற ஆயுதங்களோட மனதானது இந்திரியங்கள் செயல்படும். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். இதை ஜெயிக்கிறது சாமான்யம் கிடையாது. யானைப்படையை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அஸ்திர சஸ்திரங்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை வெல்றதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அதே மாதிரி இந்த பாபங்களையும் பழைய பாபங்கள் அதனுடைய தூண்டுதலால் வருகின்ற வாசனைகள் அவைகளை அழித்தல், அவைகள் வெளிப்படாமல் செய்தல், பேராசைகளை வெளிப்படாமல் செய்தல்ங்கிறது சாமான்யம் கிடையாது. ஆனாலும் பகையை வெல்வாய், மிகுந்த போராட்டத்தோடு புலன்களையும் மனதையும் அடக்குவாய். அதனால் சண்டை எங்கேனா உள்ள நம்ம மனசில் இருந்து இந்த யானைப்படை ஆயுதப்படை உள்ளிருந்து வெளியே போகணும்னு நம்மளை இழுக்குது. நம்மளை இழுத்து ஏன் யானைன்னு சொன்னார்னா, எப்படி யானை வந்து இழுத்து கொண்டு செல்லுகின்றதோ, ஏதோ நாய் இழுத்துட்டு போனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயின் போட்டு கட்டுப்படுத்தி இழுத்து பிடிச்சி பின்னாடியே போகலாம். யானை நம்மளை இழுத்துட்டு போனால் போக முடியுமானா? புறனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்னா. அப்போ தோட்டின்னு சொல்கிறார். எதை அறிவுங்கிறத தோட்டின்னு சொல்கிறது மூலம் என்ன சொல்கிறார்? இந்த புலன்களை யானைகள்னு சொல்கிறார். இந்த புலன்களாலேயே யானைகள் நம்மை இழுத்து செல்லுகின்றன. அது பின்னாடி போனோம்னாக்கா நாம் அழிவை அடைவோம். இப்போ அதை ஜெயிக்கணும். மனது புலன்கள் உலக விஷயத்தை நோக்கி போகாமல் அவைகளை ஜெயித்தல் வேண்டும். கஷ்டப்பட்டு துர்லபம் ஆயினும் கஷ்டப்பட்டேனும் வெற்றி கொள்வாய். மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிற நம்மை ஜெயிக்கிறதுங்கிறதா உலகத்தில் கஷ்டமான ஒன்று. அதனால் அது நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை. புலன்கள் வழி அது எப்படி போகுதோ போயிட்டு போகுது, அதே கஷ்டப்பட்டு அடக்கணும்னு நினைக்கிறான். அதாவது அதை பின்னாடி போய் அதனால் வரக்கூடிய துன்பத்தை விட அதை அடக்கிறதுனால வரக்கூடிய துன்பம் பெருசாக தெரியுது. ஆமாம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பேர் நம்ம அசுரர்களும் நமக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணம், நாம் செய்த பாபங்களுடைய வாசனைகள். அப்புறம் தேவர்களும் நமக்குள்ளே தான் இருக்கிறார்கள், அது நல்ல குணங்கள், நம்ம செய்த புண்ணியத்தினால வெளிப்படக்கூடிய வாசனைகள். நம்ம எதற்கு ஆதரவாக இருக்கணும்? நல்ல குணங்கள் தேவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த அசுர குணத்தை ஜெயிக்கலாம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரர்களை ஜெயிக்கலாம். அதனால் யுத்தம் வந்து நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு. அதனால தான் ஆன்மீகம் வந்து ரொம்ப கடினமானதாக தெரிகின்றது. இந்த உலக போகங்களை அனுபவிக்கிறத விட
அவைகளை தியாகம் பண்ணுறது கடினமாக இருக்குது. ஏன்னா போகங்கள் போக விஷயங்கள் வெளியே இருந்து ஒரு பக்கம் இழுக்குது, உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய வாசனைகள் உள்ளே இருந்து நம்மளை அதை நோக்கி தள்ளுது. ரெண்டையும் சண்டை போட, ரெண்டு பக்கமும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. வெளியே இருக்க விஷயம் மட்டும் இருந்தால் பரவாயில்லை, அல்லது உள்ளே இருக்க ஆள் மட்டும் இருந்தால் பரவாயில்லை. நமக்கு வெளியே எதிரி இருக்கிறான், உள்ளேயே எதிரி இருக்கான். உள்ளேயும் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு பகையாக இருக்கிறான், அவனுடைய ஏஜெண்ட்டு நமக்குள்ளேயே இருக்கிறான், அவனுடைய ஆள் இங்கே உள்ளே இருந்து கொண்டே நமக்கு நம்ம நாட்டு ஆள் மாதிரி இருந்து கொண்டு நம்ம தேசத்திற்கே பகையாக அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதான் உட்பகைனா திருக்குறளில் பார்த்தா உட்பகைன்னு சொல்கிறேன். வெளிப்பகை ஒரு பக்கம், வெளிப்பகை வெளிப்படையாக தெரியக்கூடியது, அதை விட ஆபத்தானது உட்படை. ஏன்னா அது மறைந்து இருக்கும், அது பசுத்தோர் போர்த்திய புலியாக இருக்கும், வெளி வேஷம் வேறையாக இருக்கும், அவன் உள்நோக்கம் வேறையாக இருக்கும், அவனை கண்டுபிடிச்சி அழிக்கிறது ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறான். இன்னைக்கு ஸ்லீப்பர் செல்லு நிறையா நமக்குள்ளேயே இருக்குது. ஆமாம், ரெண்டும் இருக்குது. வெளியே நான் வெளிநாட்டு ஆள் நமக்கு உள்ளே இருந்து வேலை செய்கிறான், அவனை ஸ்லீப்பர் செல்லுங்கிறான். எதிரிக்காக அந்நிய தேசத்துக்காக வெளியே உள்ளே இருந்து அப்படி செயல்படாமல் இருப்பான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக எங்கேயோ அப்பாவியாக ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்து கொண்டு இருப்பான். திடீர்னு ஏதாவது ஒரு குண்டு வைக்கிறதுக்கு அவனை பயன்படுத்துவான். ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஆள் என்றைக்கோ ஒரு நாள் அவனை உள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு கலவரம் வந்தாக்க உடனே அங்கேருந்து கலவரம் பண்ணுறது சாதாரணமான ஆட்கள் போராட்டத்துக்கு வருவாங்க. அது பெரிய கலவரம் ஆக்கிறது யாருனாக்கா இந்த ஸ்லீப்பர் செல்லு தான். அந்த நல்லவன் சாதாரண அடிப்படை உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கிறவன் பின்னாடி போய் அவனை தூண்டி விட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக கத்திக்கிட்டு போவான். இவன் பின்ன உள்ளே இருந்து ஒரு ஆள் கள்ள தூக்கி அடிப்பான், உடனே பெரிய கலவரமாயிரும். அந்த கள்ள தூக்கி அடிக்கிற ஆள் யார், அவனுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் தான் ஸ்லீப்பர் செல்லு. எதிரி நாட்டுக்காக உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படணும்னு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு வேலை செய்கிற ஆள் அப்படி நம்ம நாட்டில் வேறு நிறைய ஆளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயே அப்படி நிறைய ஆள் இருக்கான், உள்ளே இருக்கான். ஸ்லீப்பர் செல்லு உள்ளேயே இருக்கின்றது. நம்மளுடைய பாப்ப வினைகள் உள்ளே இருந்து வாசனைகளாக வெளிப்பட்டு நம்மளை வெளியே பாபத்தை செய்ய தள்ளி கொண்டு இருக்கின்றன. வெளியே இருக்கிற விஷயங்களும் போக விஷயங்களும் நம்ம இழுத்து கொண்டு இருக்கின்றன. ரெண்டையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சாமான்யமானது கிடையாது, ஆனால் போரிட்டு தான் ஆக வேண்டும், ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ தான் நமக்கு முக்தியானது கிடைக்கும். அதனால் தான் ஆன்மீகம் வந்து கடினமானதாக இருக்கின்றது. உலக போகத்தை அனுபவிக்கிறத விட அதை தியாகம் பண்ணுறதுங்கிறது மிக கடினமானதாக தெரிகின்றது. அதனால் தான் நிறைய பேர் எதுக்கு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான், அது ஏன் விடுவானே அப்படின்னு நினைக்கிறான். ஆமாம், அந்த ஸ்லீப்பர் செல்லு உள்ளே நமக்குள்ளேயே இருக்குது, நமக்குள்ளேயே சைலண்ட்டாக இருக்குது. எப்போ எந்த வாசனை வெளியே வரும்னு தெரியாது. அது செயல்படாமல் இருக்கிற பொழுது ஸ்லீப்பர், அது வெளிப்பட்டுட்டாக்க அப்புறம் தெரியாது எப்போ காமம் வரும்னா. 70 வயசு 80 வயசில் கூட காமம் வெளிப்படலாம். இல்லை ஏதோ ஒரு அல்பமான ஆசை, என்னென்னா மரணப்படுக்கையில் பெட்டில் படுத்திருக்கிறார் சாக போகிறார், அந்த தாத்தாட்ட என்ன வேணும்னு கேட்டால் கொஞ்சம் திருநெல்வேலி அல்வா வேணும்னு. ஏதோ எப்பயோ ஆசைப்பட்டார், கிடைக்கல. அந்த ஆசை மனசுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்குது. அதனால் அந்த ஆசையினால் உயிரை விடாமல் வச்சுருக்கிறார், உயிரை விடாமல் இருக்கிறார். அந்த அல்வா வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்தாக்கா அவர் ஆசை நிறைவேறும், போயிடுவார்னா. அப்படி பார்க்குறோம், ஏதோ சின்ன சின்ன விஷயம். அதனால் அதெல்லாம் ஸ்லீப்பர் செல்லு தான். உள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய காம குரோதாதிகள் ஏதோ ஒரு மூலையில் உள்ளே உட்கார்ந்துருக்கோம். அது ஒரு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அது பூதாகரமாக வெடிக்கும். அதான் ஸ்லீப்பர் செல்லு. அதனால் நமக்குள்ளேயே அப்படி நிறைய வாசனைகள் இருக்கின்றன, பாப்பங்கள் தீவினை பயன்கள் உள்ள ஒளிந்திருக்கின்றன. அதெல்லாம் கண்டுபிடிச்சி எதிரியபடி எங்கெங்கெல்லாம் தலைமறைவாக இருந்தானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை அழிக்கணுமோ, அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளெல்லாம், எதிரி குணங்களெல்லாம், தீய குணங்களெல்லாம் நாம் கண்டுபிடித்து வெல்ல வேண்டும். அது கடினம்தான், ஆனாலும் அதை செய்வாய். மேற்கொண்டு அடுத்த பாடல். மனமெனும் வினையை வென்றோர் மலரடி மொழி மேற்கொள்வர், மின நரகங்கள் என்னும் ராஜ்யத்திருந்து வாழ்ந்த உணமொரு பாபம் என்னும் மும்மத கழிற்றினாலும் கணமயர் படைகளாலும் கரணமாம் பகையை வெல்வாய். துணிமணச் செருக்கு மாய்த்து தொடர்பொறி பகையை வெல்லில் பணிபடு பதுமக்கான் போல் படர்ந்த வாதனை கண்மாலும் தனி அறி ஒன்றே என்று சாதித்திம்மணம் வெண்மட்டும் கனியிருள் செறியும் பேய்போல் கருத்தில் வாதனை வந்தெய்தும். இன்னும் அதை விவரிக்கின்றார், இன்னும் அதை வர்ணித்து சொல்லுகின்றார்.
துணி மன செருக்கு மாய்த்து தொடர்பொறி பகையை வெல்லில் பணிபடு பதுமக்கான் போல் படர்ந்த வாதனைகள் மாடும் தனி அறிவு ஒன்றே என்று சாதித்து இம்மனம் வெல் மட்டும் கனி இருள் செறியும் பேய் போல் கருத்தில் வாதனை வந்து எய்தும் துணி மன செருக்கு மாய்த்து துணினா துன்பம் துன்பத்தை தருகின்ற மன செருக்கு அகங்கார் மன கர்வம் மன அகங்காரம் இந்த சரீர அபிமானத்தினால சரீர அபிமானம் அப்புறம் சரீரத்துக்கு புறத்தில் இருக்கக்கூடிய செல்வம் முதலானைகளில் இருக்கக்கூடிய மமக்காரம் அகங்கார மமக்காரம் அது கர்வமாக பரிணமிக்கின்றது அந்த கர்வத்தினால என்ன பண்ணுறான் தொடர் பொறி பகையை வெல்லில் துன்பத்தை பயக்கும் இந்த மனத்தர்ப்பம் இந்த மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம் மமக்காரங்கிறது நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது ஏன்னா அதனால் கர்வத்தினால் நம்ம தவறான செயல்களை செய்கின்றோம் புத்தி மயங்கி செய்யக்கூடாதவற்றை செய்கின்றோம் அதனால் துன்பத்தை அடைகின்றோம் அதனால் துன்பம் பயக்கும் மனதர்ப்பத்தை மன கர்வத்தை அகங்காரத்தை விரைவில் நாசம் செய்து மாய்த்து செருக்கு மாய்த்து அப்போ நம்மளுடைய விவேகத்தினால் அதனால் வரக்கூடிய கேடுகளை சிந்தனை செய்து அதை அழிக்க வேண்டும் அகங்காரம் கர்வத்தை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் எல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைத்திருக்கு நமக்கு சரீரம் அது அழகாக இருக்கலாம் அறிவுடையதாக இருக்கலாம் பல திறமைகளுடையதாக இருக்கலாம் ஆனால் அது நம்முடையதுன்னு நினச்சா அகங்காரம் என்னால் வந்ததுன்னு நினச்சா அகங்காரம் அது ஈஸ்வரனுடைய அருள் வெளிப்பாடு என்று நினைத்தா அது ஈஸ்வரனுடைய ஆற்றல் ஈஸ்வரனுடைய கருணைன்னு நினைத்தா அது பணிவு இல்லை அந்த அகங்காரத்தை மாய்க்கிறதுக்கு இந்த பாவனை வேணும் நம்முடையது இல்லை எதுவும் நம்முடையது இல்லை ஏதோ நம்ம பெரியவர்கள் செய்த புண்ணியத்தினால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதெல்லாம் கிடைத்திருக்கின்றது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் கிடைத்திருக்கின்றது நம்முடையது என்று எதுவும் இல்லை இந்த சரீரமே நம்முடையது இல்லைங்கிற பொழுது சரீரத்தினுடைய குணநலன்கள் மட்டும் நம்முடையதாக இருக்க முடியுமா இப்போ எல்லாமே பகவானுடையது அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் ஏதோ இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு ஏதோ நல்லது செய்யணும் நினைக்கிறார் என்று அவருடையதாக கருத வேண்டும் அதுதான் மாய்த்தல் இந்த அகங்காரத்தை மாய்க்கிறதுக்கு அதுதான் வழி அந்த அகங்காரத்தை மாய்த்து தொடர் பொறி பகையை வெல்லில் தொடர்ந்து நம்மை செயலில் ஈடுபடுத்துகின்ற பொறியாகிய பகையை வெல்லில் புலன்களை வென்றால் அதனோடு சேர்ந்து ஆடும் இந்திரியம் அதனால் பொறிப்பகை இந்த மனசோடு சேர்ந்து இந்த அகங்காரத்தோடு சேர்ந்து ஆட்டம் போடுறது யார் புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு முக்கியமாக இந்த நாக்கு நாக்கு இருக்கே நாக்கு அகங்காரம் இருந்தால் அது என்ன வேணாலும் பேசும் எப்படி வேணாலும் பேசும் ரொம்ப திமிராக பேசுகிறதுங்கிறது அகங்காரத்தினால அது நல்ல கல்வி இருந்தால் கல்வியினால் அகங்காரம் வித்யா கர்வம் அதனால் ரொம்ப திமிராக பேசுவான் இல்லை செல்வம் இருந்தால் செல்வத்தினால் இருக்கக்கூடிய அந்த திமிர் அதனால் திமிராக பேசுவான் இல்லை அதிகாரம் இருந்தாக்கா அதிகாரத்தினால் வரக்கூடிய திமிர் நான் யார் தெரியுமாண்ணா ஏதோ ஒன்று இந்த அமைச்சரோட பையன்னா இல்லை அமைச்சரோட மச்சான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் அரசியல்வாதி எம்எல்ஏ எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியும் எம்பியை தெரியும் அவன் என்னுடைய மாமா மச்சான்னா அப்போ இவன் நேராக கூட இல்லை எவனுக்கோ இருக்கிறது அவனுடைய சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு அந்த அகங்காரம் அதிகார அகங்காரம் நாக்க பேச வைக்கின்றது மிரட்ட வைக்கின்றது எல்லாம் சமூகத்தில் பார்க்கிறோம் அப்போ என்னது இந்த புலன்கள் மனதோடு சேர்ந்து ஆடுகின்றன மனதில் இருக்கக்கூடிய அகங்கார மமக்காரத்தோட புலன்கள் சேருகின்ற பொழுது அது மிகுந்த துன்பத்தை ஜீவனுக்கு உண்டு பண்ணுகின்றன அதனால் அதை வெல்ல வேண்டும் அதை அழிக்க வேண்டும் அதை வெல்லில் அதை வென்றால் அது எப்படி போகும்னா பனிபடு பதுமக்கான் போல் படர்ந்த வாசனைகள் மாறும் இந்த பனி காலத்தில் தாமரை பூக்கள் எப்படி சுருங்கி கருகி போய் விடுகின்றனவோ அந்த மாதிரி நம்முடைய முயற்சியினால் பக்தியினால் ஒழுக்கத்தினால் புலனடக்கம் மன அடக்கத்தினால் புலன்களையும் மனதையும் வென்றால் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் மாறும் வாசனைகள் அழிந்து போகும் வாசனைகள் வெளிப்படாமல் போய்விடும் இது மாதிரி பனிக்காலத்தில் தாமரை மலர்கள் சுருங்கி போய்விடுவது போல ஏன்னா தாமரை வளர்வதற்கு சூரியன் வேணும் சூரிய ஒளி வேண்டும் அது இல்லை பனிக்காலத்தில் சூரியனே வரலைன்னா தாமரை மலராது அது கூம்பி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இந்த வாசனைகள் அந்த அகங்காரம் மமக்காரத்தோடு சேருகின்ற பொழுது வாசனைகள் விருத்தி அடையும் அது இல்லை என்றால் அது சேரவிடாமல் நம்ம பார்த்து கொண்டோம்னா
வாசனைகள் சுருங்கி ஒடுங்கி அழிந்து விடும். அதனால் வாசனையை ஜெயம் பண்ணுறதுக்கு, வாசனையை அழிக்கிறதுக்கு, வாசனையை க்ஷயம் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. பொறிகளையும் புலன்களையும் அடக்குதல், கட்டுப்படுத்துதல். தனி அறிவு ஒன்றே என்று சாதித்து, சாஸ்திர விசாரத்தை செய்து, குரு வாயிலாக சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி, இருக்கிறது ஒரே ஒரே சைத்தன்யம், ஒரே ஆத்மாதான் என்று சாதித்து, என்று சிந்தனை செய்து, இந்த ஆத்ம ஞானத்தை, அத்வைத ஞானத்தை இடைவிடாமல் மீண்டும் 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 சிந்தனை செய்வதன் மூலம் இந்த அகங்கார மமகாரத்தை நாசம் பண்ணணும், வாசனைகளை மாளச் செய்ய வேண்டும். அதனால் தனி அறிவு ஒன்றே என்று சாதித்து, இம்மனம் வெல்லும் மட்டும், இந்த மனதை வெல்லுகின்ற வரையிலும் வாசனையானது வந்து போய்கொண்டு இருக்கும். நல்ல புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அதற்கு சாதனமாக இந்த ஆத்ம ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஆத்ம ஞானத்தினால புலன்களையும் மனதையும் அடக்க வேண்டும். அது அடங்காத வரைக்கும் வாசனைகள் வந்து போகும். எப்படி வந்து போகும்? இருள் செறியும் பேய் போல் கருத்தில் வாசனை வந்து எய்தும்னா, இந்த இருட்டில் இருக்கக்கூடிய பேய் மாதிரி மனதில் வாசனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும்னு சொல்ல பதார்த்தம் பார்க்கலாம். இந்த பொழிப்புரை துன்பம் பயக்கும் மனதர்ப்பத்தை, கர்வத்தை விரைவில் நாசம் செய்து, அதனோடு சேர்ந்து ஆடும் இந்திரிய சத்ருவை ஜெயிக்கில் பனி தோய்ந்த தாமரைக்காடு நாசமாவது போல நெருங்கி நிறைந்த போக வாசனைகள் துளைந்து போகும். அதனால் புலன்களையும் மனத்தையும் ஜெயிச்சா உள்ளே இருக்க வாசனையானது அழிந்து போகும். அந்த வாசனை தான் நமக்கு தூண்டி செயலை தூண்டுவது, இன்பத் துன்பங்களை கொடுப்பது. வாசனை இல்லைன்னா மனசு அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தால் ஆத்மானந்தம் தானாக விளங்கி கொண்டு இருக்கும். அதனால் துளைந்து போகும். அசங்க சித்ஸ்வரூப ஏகத்துவ திருட அபியாசத்தினாலே அவதி பர்யந்தம் சாதித்து, அசங்க சித்ஸ்வரூபம், இந்த சித்ஸ்வரூபம் ஆத்மாவானது எவ்விதமான சங்கமும் இல்லாமல் இருக்கின்றது, ஒன்றாக இருக்கின்றது என்று இடைவிடாமல் சிந்தித்து, திட அபியாசம் நீண்ட நிறைய பயிற்சியினால் இந்த ஞானத்தை, இந்த விவேகத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும் வரை, இம்மனம் ஜெயிக்கப்படாத வரையிலும், இது சாதனம். அதனால் ஏகத்துவ அபியாசங்கிறது, ஆத்ம ஞான அபியாசங்கிறது மனத்தை ஜெயிக்கிறதுக்கு சாதனம். அந்த ஞானத்தினால் மனது ஜெயிக்கப்படாத வரையிலும் பேருருளில் உழவும் வேதாளங்கள் போல இருதயத்தில் வாதனைகள் சுழன்றே திரியும். மனதில் வாசனைகள் வந்து போய்கொண்டு இருக்கும். வாசனை வந்து போனால் அது இன்பத் துன்பத்தை ஏற்படுத்தும், அது செயலுக்கு நம்மை தூண்டும். அதனால் செயல்படாமல் இருக்கணும்னா, புண்ணிய பாபம் வராமல் இருக்கணும்னா செயல்படாமல் இருக்கணும். செயல்படாமல் இருக்கணும்னா அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருக்கணும். அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருக்கணும்னா வாசனை இல்லாமல் இருக்கணும். வாசனை இல்லாமல் இருக்கணும்னா அத்வைத ஞானம் திடமாக இருக்கணும். அதான் விஷயம். மேற்கொண்டு அடுத்த பாடல் அதை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்தி வேத விபாகினே வியோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி. ஓம்.